சொற்கேட்டால் காதி நீக்கும் எஸ்பிபி என்ற சொற்கேட்டால் காதி நீக்கும் அந்த பேரை ஒருவர் சொல்லக்கேட்டால் உளமி நீக்கும் எஸ்பிபி என்ற சொற்கேட்டால் காதி நீக்கும் அந்த பேரை ஒருவன் சொல்லக்கேட்டால் உளமி நீக்கும் நாம் சொன்ன சொல்லை இசை கொண்டு அவர் சொன்னால் உயிருக்குள் ஓடி ஒரு நொடிக்குள் தித்திக்கும் ஓயாது அது இனிக்கும் என்று சொல்லி சற்று ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான நான் எழுதிய பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் புகழ் தேடி தந்திருக்கிறார்கள். நான் எழுதிய இதயமே இதயமே என்று ஒரு பாடல், இது ஒரு காதல் கவிதைகள் படித்திடும் என்று ஒரு பாடல், நடந்தால் இரண்டடி என்ற ஒரு பாடல், என் நெஞ்சை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி என்ற ஒரு பாடல், சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இது என்ற ஒரு பாடல், பாபா ஓர் சரணாலயம் என்று அவர்களே நடித்த எத்தனையோ பாடல்கள், இன்னும் நான் சீதா ராமராஜ்யம் என்ற ஒரு படத்தில் வசனங்களையும் பாடல்களையும் எழுதினேன். அதில் அவர்கள் அந்த ராமனுக்கு குரல் கொடுத்தார், மேலும் நாலு பாடல்களை பாடினார். இதெல்லாம் ஒரு பெருமை இல்லை, எல்லா பாடகர்களும் செய்யக்கூடியது. எங்கு அவர் வேறுபடுகிறார் என்றால், 1983 அவரை நான் முதல் முதல் சந்தித்தேன். அப்பொழுது என் பெயர் சந்திரசேகரன் என்பதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன். அதை 40 ஆண்டுகளாக எங்கு பார்த்தாலும் என்னை சந்திரசேகர் ஹவாரியோ என்றுதான் சொல்வார். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் அவர்களுக்கு ஒரு கக்கானி ஸ்கூல் என்கின்ற குஜராத்தி ஸ்கூலில் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். நான் மட்டுமே சிறப்பு பேச்சாளர். அப்பொழுது அவரோடு நான் விமானத்தில் பயணித்து அங்கு சென்ற பொழுது நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டது. நான் எப்பொழுதும் இந்த ஜிப்பா அணிவதனாலே அவசரமாக அந்த நாடாவை பிடித்து எழுத்தில் அது கையோடு வந்துவிட்டது. சரி, சட்டையை புதுசாக போட்டுவிட்டு பழைய ஜிப்பாவை போட்டுக்கலான்னு நான் இருக்கக்குள்ள ஒரு 5 நிமிஷத்தில் எஸ்பிபி சார் காணோம். நாங்கள் ஒரு மார்வாடி வீட்டில் டீ குடிக்கிறதுக்காக நானும் எஸ்பிபி அவர்களும் இருந்தோம். ஓடி போய் என் பேண்டை கையில் எடுத்து தச்சு கொண்டு வந்த ஒரு மாமனிதர் எஸ்பிபி அவர்கள். இன்னொன்று, பாடும் ஆனம்பாடி என்ற ஒரு நிகழ்ச்சி, அது எஸ்பிபிக்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி. நான் அதில் ஒரு விருந்தினராக சென்றேன். அந்த கலைஞர்களுக்கு எப்பயுமே நான் யாருன்னு காட்டணும், அதிகாரம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், அலங்காரம் பெருசாக இருக்கலாம், ஒரு மேடையில் அங்கீகாரம் வேணும் என்று தான் நாம் நினைப்போம். அதனால் நான் படித்த தமிழை அந்த பாடல்களுக்கு அர்த்தங்களை சொல்ல துணிந்தேன். காலப்போக்கில் அந்த நிகழ்ச்சி என்ன ஆனிச்சுன்னா பிறைசூட நிகழ்ச்சின்னு ஆயிடுச்சு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வருபவர்கள் எல்லாம் நேராக என்னிடம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, என்கிட்ட ஆட்டோகிராஃப் வருவாங்க, எஸ்பிபி சார் முகத்தை பார்ப்பேன். அவர் என்ன சிரித்து அப்படியே அந்தளந்த தாமரை, சிரித்த தாமரைமா பிறைசூடன் உங்களுக்கு தான் அப்படி என்று சொல்வார். அதுபோல் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் மனிதநேயம். ஒரு தடவை நான் என் டேப் ரிகார்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, பார்த்தார் ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு பார்த்தா அடுத்த ரெக்கார்டிங்கில் எனக்கு ஒரு டேப் ரிகார்டு பிரசன் கொடுத்தேன். அதை நான் ஒரு பொக்கிஷம் போல் இன்று வரை பாதுகாத்து வருகிறது. இன்னொன்று, கடைசியாக இந்த ஆண்டு 5 பிப்ரவரி நான் இலங்கையில் கம்பன் கழகத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு, சங்கக்கரா என்ற கிரிக்கெட் வீரர்கள் அமெரிக்காவிலிருந்து ஒரு 5-6 பேர்களுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழா என்னுடைய தலைமையில் நிகழ்ச்சி முடிந்து அடுத்த நிகழ்ச்சி அவர்களுக்கு, அங்கே பக்கத்து அறையில் நான் சென்று என் நிகழ்ச்சி முடிந்து, எப்பயுமே கவியரங்கம் தலைமை தாங்கன்னா ஒரு 4-5 நாள் டென்ஷனாக இருக்கும், அதை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபா கொடுத்தா கூட நான் போக மாட்டேன். ஆனால் எஸ்பிபிக்கு ஒரு பாராட்டு என்ற உடனே நான் வந்து கலந்து கொள்ளணும்னு நானும் என் மனைவியும் ஓரமாக எட்டி பார்த்து கொண்டு இருந்தோம். தூரம் இருந்து என்னை கவனித்து விட்டார். உடனடியாக எழுந்து என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்து, அது மட்டுமல்ல மேடைக்கு சென்று, மேடையில் என் நண்பர் சந்திரசேகர் இங்கே வந்திருக்கின்றார், பாடும் ஆனம்பாடி என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி எனக்கு பெருமை சேர்த்தவர் என்று சொன்னார். ஏன்னா மேதைகளை நிறைய பார்த்துருக்கோம் சினிமாவில், கர்வம் இல்லாமல் சர்வமும் இசையாக வாழ்ந்தவர் எஸ்பிபி அவர். பிறந்தால் நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு, அதை நெருங்கிடும் வரையில் நம் பயணம் உண்டு. நாம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் இறைவன் வகுத்த அந்த ஒரு நிலை என்பதை யாரும் மாற்ற முடியாது. அதனால் ஒரு மகனாக எஸ்பிபி அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை 100 விழுக்காடுகள் செய்துவிட்டார் என்ற சத்தியத்தை நாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் மணிமண்டபம் கட்டலாம், அவர் பேரில் விருது வழங்கலாம், அதெல்லாம் அந்த ஆத்மா திருப்தி அடையாது. நீங்கள் மறந்து வைத்த உங்கள் குரலை மீட்டெடுத்து இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் செய்து
எஸ்பிபி சரண் என்பதை நீங்கள் ஒலிக்கச் செய்வீர்களே ஆனால் உங்கள் தந்தையாருடைய ஆத்மா சத்தியமாக சாந்தியது. கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும், கடந்ததெல்லாம் கரணம் போட்டு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நார்தொடுத்து ஈர்க்கில் என் நன்றாய்ந்து அடக்கில் என் பார்த்துளி பையில் என் பல்லோர் பழிக்கில் என். நான் பெரிய மாலை போட்டேன், அது திருப்தியை தராது. நன்றாக நான் செலவக்கல்ல சம்பாதிச்சிருந்த திருப்தி தராது. நாலு பேர் திட்டினா திருப்தி தராது, நாலு பேர் வாழ்த்துனா திருப்தி தராது. தோல் பையில் நின்று தொழில் செய்து தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். இங்கே உள்ளார ஒரு இறைவன் உட்கார்ந்திருக்கிறான், அந்த இறைவன் இசையாக இருக்கின்றான். நரம்பை எடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியேன் பேர். எத்தனையோ பேர்கள் பிறக்கிறார்கள், ஆனால் இசை என்பது இறைவனால் தொடரும். இசைங்கிற சொல்லியே இருக்கு. ஒன்று முதல் சொல் ஈ இறைவனை அறிவது, இன்னொன்று சைத்தானை அறிவது. அதனால் இறைவனை அறிகின்ற இந்த ஸ்ரீபதி பண்டிதராயுடு பாலசுப்பிரமணியன் குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசையும் உங்கள் தந்தையினுடைய ஆசையும் இருக்குது. 10,000 பக்தி பாடல்கள் பாடின ஒரு தெய்வம் கூட எஸ்பிபி சரணை கண்ணை திறந்து பார்க்காது. ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றேன், கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், உங்களுடைய விளையாட்டுத்தனத்தை விட்டொழியுங்கள். என்றிலிருந்து எஸ்பிபியை நான் மீட்டெடுத்து இந்த திரையுலகத்துக்கு தருவேன் என்ற சத்தியத்தை செய்யுங்கள். நாங்களெல்லாம் உங்களுக்கு ரசிகனாக தொண்டனாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஒரு மகா மனிதர், அவருக்கு இறப்பு கிடையாது, சும்மா எல்லாரும் இறந்து போயிட்டாரெல்லாம் கிடையாது, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்றவர். இந்த காற்று இருக்கின்ற வரை, தென்னகத்தின் மொழிகள் இருக்கின்ற வரை எஸ்பிபி அவர்கள் உயிர் வாழ்வார்கள் என்ற சத்தியத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கங்கள், பல பலன்.